கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? என் பெயர் சுரேஷ் பாபு. நான் பிரிவில் படிக்கிறேன். திருக்குறள் அன்பிலார் எல்லாம் சமக்குரியர், அன்புடையார் என்று உரிய பிறருக்கு. ஒரு ஊர்ல வந்து பள்ளி இடிஞ்சு வீர மாதிரி நிலைமையிலிருந்துச்சான். அப்புறம் வந்து போனாங்க கலெக்டர் ஆபீஸ்ல, பிட்டிஷன் கொடுத்தோடனே நிறைய பிட்டிஷன்ச்சான். அது முடிக்க 4-5 வருஷம் தலைவர் சொன்னோடனே நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து சேர்த்து குழந்தைங்க படிப்பு கேட்டு போயிடும், நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து பள்ளி கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் மறுநாள் எல்லா வீட்டுக்கும் போய் பணம் வாங்கி பணம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்களாம். அப்புறம் ரத்தம் நாளும் வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டில் வந்து சேரம் கஞ்சப்பு செய்கிறாங்கன்னு நான் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணாலாம், கேள்விப்பட்டேன் இது பள்ளி சொன்னா கேள்விப்பட்டேன் சொன்னோடனே வீடியோ பார்த்தீங்க சொல்ல, அவர் வந்து கேட்டாரு பணம் கொஞ்சம் தரீங்களான்னு. வசூல் பண்ண இல்லை, நீங்க எல்லா வீட்லயும் போய் கேட்டீங்களா, கொஞ்சம் தான் பண்ண எண்ணி பார்க்கிட்ட கேட்டாரா? அப்புறம் அவங்க வேற ஏதாவது வீட்டில் போய் கேளுங்க. அப்புறம் பார்த்தோன்னா வாங்க நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னோடனே மறுநாள் அவங்க வீட்டில் தீ பிடிச்சிச்சான். அப்புறம் எல்லாம் வந்து கது தட்டி ஏஞ்சி எல்லாரும் நகை பணம் எல்லாத்தையும் ஏத்தான்ட்டாங்களாம். குழந்தை அப்படியே போனோடனே எல்லாம் நெருப்பு அணைக்க முடியல. அப்புறம் வந்து குழந்தை அவங்க எப்பான்னு கேட்டோடனே குழந்தை என் குழந்தை அப்படின்னு நினைப்பே அழுதோடனே ஒருத்த போய் குழந்தை ஏத்தான்ட்டோடனே சொன்னாராம், ஏன் பாருங்க நங்கதான் நீ வந்து யாருக்கும் ஒரே செய்யணும்னா கூட இவங்க உனக்கு உதவி செஞ்சுக்கலாம்ப்பா. நீ வந்து சொல்லுங்க, ரைட் தான் சொல்லுங்க. நீ வந்து யாருக்கு உதவி செய்யணும்னா கூட நீ வந்து அவங்க உனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்கப்பா. என் காசு எல்லாம் இந்தாங்க என் பள்ளி கட்ட வச்சுக்கோங்க குத்தோடனே நன்றி சொல்லிட்டு அப்புறம் வந்து திருக்குறள் சொல்லிட்டோமா, அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் புரிய பிறருக்கு. சொல்லுங்க பொருள் உரை சொல்லுங்க. பொருள் இல்லையா, மத்த வந்து அன்பு இல்லாதவங்க எல்லாம் நம்மளுக்கே சொந்தம் நினச்சிப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க எல்லாம் தன் உயிரையே கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.